ஸோ ஹைஸ் நான் உங்களுக்குண்ட பாணி சென்னைக்கு செவ்வாய் கிழமை ஓகே சஸ் ஒரு கசுட்டா சார் சீரிஸ் ஸோ இன்றைக்கி வந்து கதையில் ஒரு வித்தியாசமான ஒரு கதையை பார்க்க போகிறோம் நானும் இது வரைக்கும் இந்த மாதிரி கதைகளை வந்து நம்மளுடைய சேனலில் சொன்னதில்லை சீக்கிய கதை இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது குரு பக்தி அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு இலக்கணமாகவே இந்த ஒரு கதையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு கதை இது கதைங்கிற சொல்கிறத விட நிஜமானமே நடந்திருக்கலாமோ என்னவோ எனக்கு ஹிஸ்ட்ரியெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியல பட் மேபி நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணி பாருங்கள் இது உண்மை அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஏ ஃபைன் அவுரங்கசீப் வந்து நம்மளுடைய நாட்டை ஆண்டுட்டு இருந்த காலம் சரிங்களா ஸோ அவுரங்கசீப் யார் ஒரு இஸ்லாமிய ராஜா ஸோ அவர் வந்து ரொம்ப மூர்க்கமான ஒரு குணம் கொண்டவர் அதெல்லாம் நான் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கேன் நான் நாலாவது அஞ்சாவது படிக்கும் போது அப்பவே ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கேன் அவுரங்கசீப் வந்து ரொம்ப மூர்க்கத்தனமான ஒரு குணம் கொண்டவர் தன்னுடைய தந்தையே வந்து இங்கே தூய் ஜெயில் ஓட்டுருவார் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாத்தையும் கொன்றுவார் ராஜ்யத்துக்கு தான் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக ஸோ ரொம்ப ஒரு மூர்க்கத்தனமான ஒரு கொடூரமான ஒரு குணம் படைத்த ஒரு ஆள் தான் வந்து அவுரங்கசீப் அப்படின்ட்டு மத நம்பிக்கைங்கிறத காட்டிலும் அது மத வெறி அந்தளவுக்கு ஊன்றி போயிருந்த ஒரு ஆள் அப்போது அவங்க அவங்களோட இது என்ன வழுக்கட்டாயமாக நீங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் அவ்வளோ தான் சீ இந்த மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிற நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அங்கே வந்து நிறைய சீக்கியர்கள் எல்லாத்தையும் வந்து கொலை அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல நடந்துக்கிட்டே இருந்தது அப்படி அன்னைக்கு வாழ்ந்திருந்த சீக்கியர்களினுடைய மத குருவாக கருதப்பட்டவர் வந்து தேக் பகதூர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவரையும் வந்து பிடிச்சி போட்டு தள்ளிடுறாங்க அவரை குன்னதோடு அவருடைய அவுரங்கசீப்னுடைய மனது வந்து அடங்குச்சு அப்படின்னு கேட்டால் அடங்கலையாம் இந்த உடல் வந்து தகனம் அதாவது ம எந்த விதமான ஒரு மரியாதையோட கூட அது வந்து அடக்கம் செஞ்சிடக்கூடாது அப்படியே அது அழுகி நாரி போய் அப்படியே தான் அது மண்ணோட மண்ணாக போகணுமே தவிர அந்த அளவுக்கு அது இழிநிலையோடு தான் போகணும் அது எந்த ஒரு அனுமதியும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த அனுமதியும் மறுக்கப்படுகிறது அது வந்து அப்படியே ஒரு பப்ளிக்காக ஒரு இடத்துல அப்படியே போட்டு வச்சிடுறாங்க ஸோ அது அப்படியே கிடக்குது அது வந்து யாரும் எந்த இதுவும் பண்ணக்கூடாதுன்னு காவலுக்கும் ஆளெல்லாம் போட்டு வச்சிடுறாங்க ஸோ இப்படி தான் அந்த இடத்துல நிகழ்வு நடக்குது இந்த விஷயம் கேள்விப்பட்டால் அவருடைய பையன் யாருன்னா பிற்காலத்தில் குரு கோவிந்த் சிங்னு சொல்லுவாங்க சீக்கியர்கள் வந்து இன்றைக்கி அவர் வந்து பெரியதாக பெரிய அவர் தான் மத குருவாக கருதுறாங்க ஸோ குரு கோவிந்த் சிங்கினுடைய அப்பா தான் அது அவருக்கு வந்து குரு கோவிந்த் சிங்க்கு பதினாறு வயசு தான் இப்போ முடிஞ்சிருக்கு சின்ன பையன் போய் அவரங்க கூடலாம் போய் சண்டை போட முடியுமா முடியாது இருந்தாலும் தன்னுடைய தந்தைக்கு இப்படி ஒரு நிலை ஆகிடுச்சே அதை வந்து அவரை வந்து திருப்பி மீட் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து அந்த உரிய மரியாதையோட அந்த ஒரு காரியத்தை பண்ணணுமில்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்து யார் சொல்லியும் தடுத்தாலும் கேட்காம அவர் வந்து கிளம்பி போயிடுறார் தந்தையினுடைய உடல் நான் எடுத்தே தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி அவர் நேராக போகிறாரு இந்த தில்லிக்கு போயிடுறாரு போய் பார்க்கும்பொழுது பொழுது அவர் கரெக்டாக போகும்பொழுது அவரை ஒரு தெய்வாதீனமாக ஒரு அப்பாவும் ஒரு பையனும் வந்து ஒரு வண்டியில் போட்டி பூட்டி வந்துட்டுருக்காங்க கரெக்டாக குரு கோவிந்த் சிங் பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ என்ன நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தந்தையினுடைய உடல் வந்து நான் எடுக்க போகிறேன்னொடன்னே கையில காலில் இருந்து கதறி கேட்டு வேண்டி கேட்டுக்கிறாங்க நீங்கள் போகாதீங்க நாங்கள் அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் போய் பாதுகாப்பாக எடுத்துக்கிட்டு வரோம் அதனால் நீங்கள் எந்த விதமான ஒரு அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் பண்ணிட வேண்டாம் நீங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து இங்கே இருங்க நீங்கள் பாதுகாப்பாக இருங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோன்னு சொல்லி அவரை வந்து அந்த தில்லியிலே ஒரு மறைவான ஒரு இடத்துல பாதுகாப்பாக வச்சுட்டு இவங்க இந்த அப்பாவும் பையனும் அந்த இடத்துக்கு போகிறாங்க போகும்போது அந்த இடத்துனுடைய காட்சி எப்படி இருந்தது தான் பார்க்குறதுக்கு அந்த உடல் வந்து ஆல்ரெடி அழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படி முழுக்க அப்படியே வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு சுற்றியும் அந்த நின்றுட்டு இருந்த அந்த படையாட்கள் படை வீரர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த துர்க்கந்தம் பயங்கரமாக வீசும்பொழுது அவர்கள்லாம் நான் பக்கத்தில் கூட நிற்க முடியல தள்ளி தான் வந்து இருக்காங்க அந்தளவுக்கு அந்த நாற்றம் வந்து அடிக்க ஆரம்பிக்குது அந்த அந்த இடத்தை கூட வந்து அந்த ஊர் மக்கள் யாரும் பயன்படுத்துறதுக்கு தயாராக இல்லை சரிங்களா ஏன்னா அந்த அவர்களுடைய மனசில் அந்த அளவுக்கு வேதனை இருக்குது ஒரு சிலர் அப்படியே அந்த இடத்த தாண்டணுங்கிற ஒரு சூழல் வந்தாலும் கூட மூக்க பிடிச்சிட்டு மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிட்டு தான் அந்த இடத்துக்கு போவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இடம் தான் அந்த இடம் அந்த இடம் அந்த மாதிரி மாறி இருந்திருக்கு இந்த போர் வீரர்கள் வந்து இந்த தள்ளி நின்று இந்த அப்பாவும் பையனும் ஒரு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கொஞ்சம் சாயங்கால நேரம் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு போயிடுறாங்க அவர் அவர் பேர் என்ன சொன்னேன் மதகுரு தேக் பகதூர் அவருடைய உடல் பக்கத்துலேயும் போயிடுறாங்க அப்போ அந்த அப்பா வந்து அந்த பையனை பார்த்து சொல்கிறார் அப்பா நீ வந்து சின்ன பையன் உன்னுடைய உடலில் வந்து பலம் இருக்குது உனக்கு இன்னும் ஆயுட்காலம் கூட இருக்குது அதனால் எந்த ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் என்ன பண்ணு இந்த உடலை எடுத்துகிட்டு போயிடு ஆனால் இந்த உடல் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்ன சொன்னாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அவுரங்கசீப் என்ன பண்ணிடுவாங்க நம்ம இருக்கக்கூடிய எல்லா சீக்கியர்களையும் கொள்வதற்கு உண்டான ஒரு சாத்திய கூறாக மாறிடும் அந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம இதாகக்கூடாது அதனால் அதுக்கு வந்து யாரோ ஒருத்தர் இங்கே சாகணும் இங்கே போனமாக கிடக்கணும் இல்லையா ஸோ இந்த உடம்பை எடுக்கணும்னா இன்னொரு உடம்பு இங்கே கிடக்கணும் அதுதான் இது இல்லையா சேஃப்கார்ட் பண்ணுறக்கு அதுதான் ஒரே வழி அதனால் என்ன பண்ணுறேன் நீ சின்ன பையன் நீ எடுத்துகிட்டு போயிடு அதுக்கு பதிலாக நான் செத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் மறு பேச்சு பேசுறதுக்குள்ளேயே கத்தி எடுத்துட்டு நாங்கள் கழுத்தை டக்குன்னு அறுத்துட்டு அதை கீழே விழுந்து இறந்துடுறாரு அப்போ பையனுக்கு வேறு என்ன இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இப்போ இவரோட உடம்பு சேஃபாக கொண்டு போனேன் அப்பா செத்துட்டா செத்துட்டார் என்ன பண்ணுறது அவங்க அப்பாவை கொண்டு போய் அந்த மதகுரு இருந்த இடத்துல வச்சுட்டு இவரனுடைய உடலை தூக்கி வண்டியில் வச்சு திருப்பியும் ஒரு ஊருக்கு வந்து குரு கோவிந்த் சிங்கையும் கூப்பிட்டுட்டு மறுபடியும் இந்த ஊருக்கு வந்து அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி முடியுது இது ஒரு சின்ன ஒரு கதை தான் இது எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த குருவின் மீது வைத்திருந்த அந்த ஒரு பக்திக்கு வந்து ஒரு எல்லையே இல்லை பார்த்திங்களா அவங்க வந்து எவ்வளவு எக்ஸ்டென்ட்டுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா அந்த அந்த குரு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதை அவர் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாருன்னு பாருங்களேன் இல்லை ஸோ இதெல்லாத்தையும் வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு இலக்கணமாகவும் சொல்லுவதற்காக தான் இந்த ஒரு கதை அப்படிங்கிறது சொல்லப்பட்டது ஸோ நான் ஒரு ஆன்மீக கதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில் இந்த ஒரு கதை படித்தேன் ஸோ குரு பக்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணமாக எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இந்த கதை வந்து சொல்லப்பட்டது ஸோ இது ஹிஸ்டாரிக்கலாக இது உண்மையான எனக்கு தெரியல நான் பேக் ஸ்டடியெல்லாம் பண்ணலை மேபி பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு உங்களுக்கு அது உண்மை அப்படின்னு தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யா ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான கதை புரிச்சிருந்திருக்கேன் ஃபிவரேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் அவங்க இடத்துல நன்றி